ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல் யூடியூப் ப்ரோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் தான் அப்கமிங் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வழக்கம் போல் அப்கமிங் அப்டேட்ஸில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சில வந்து பண்டல்ஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லி காட்டியிருக்கேன் நான், பட் வந்து ஒரு சில குறைபாடுகளால் வந்து என்ன சொல்லுது வந்துட்டேன், சிம்பிளாக சொன்னால் வந்துட்டேன், அதனால் காட்ட முடியாமல் போச்சு. ஸோ வந்து ஒரு சில பண்டல்ஸ் காட்ட போகிறேன், அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சில லாபிலாம் காட்ட போகிறேன், அண்ட் முக்கியமாக ஒரு க்ளோவல் காட்ட போகிறேன். சத்தியமாக அது வேற லெவல் க்ளோவல், அந்த ஒரு க்ளோவல் வந்து சத்தியமாக எல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு என்ன சொல்லுது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ளோவல், ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆச்சு, ரொம்ப எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. பட் அது உண்மையான ஒரு க்ளோவலாக அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல, அதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கொஞ்சம் அது பார்க்கறது முன்னாடி கொஞ்சம் பேக் சைடில் கொஞ்சம் வைண்ட்லாம் கொஞ்சம் வரும், அது வந்து காற்று சவுண்ட்லாம் கொஞ்சம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காமல் கொஞ்சம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வந்து வழக்கமான அப்டிங் அப்டேட்ஸ் பார்க்கணும், இன்றைக்கி நம்ம சதுக்கு வந்து அப்டேட் சொல்லி பார்ப்போம், அதேமாதிரி இன்றைக்கி பார்த்துருவோம். அந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், ஐடி ஹால் எடுத்து அது வச்சுக்கோ, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அடியும் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்டேட் போகலாம் சொல்லி ஒரு முடிவில் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து டேட் ஸோ டைமிங் மிஸ் பண்ணி, ஐயோ கொஞ்சம் உலர்தே, நான் அது டைம் மிஸ்மேட்சாக போட்டுருக்கோம் வீடியோலாம், நான் என்ன சொல்கிறது அப்டேட்லாம் வந்து ரொம்ப லேட்டாக போட்டிருக்கோம். ஸோ அந்த முடிஞ்சளவுக்கு வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு குறிக்கோளோட வந்து செல்ஃப் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன ப்ராமிஸ்னு கேட்டிங்கன்னா, வந்து இதுக்கப்புறம் அப்டேட்லாம் வாருங்க வர என்டிபி பிளாக்கா ஓகே அதை விடுங்க. இதுக்கப்புறம் வந்து செவன் தேர்ட்டிலாம் வந்து, அது ஈவினிங் 7 to 7:30 வந்து அப்டேட்ஸ்லாம் வந்துடும். மார்னிங் 7 o'clock இல்லை 8 o'clockில் வந்து நார்மல் அதாவது ஃபன்னி கேம் ப்ளே அந்த மாதிரி தான் அப்டேட்ஸ் நான் சொல்லுது, ஒரு சில இதெல்லாம் மட்டும் போடுவோம். அண்ட் ஆல்சோ லைவ் வந்து எப்பவுமே ஈவினிங் வந்து 7:30 வந்துடும் எப்பவுமே, மதியம் வந்து ஒரு 2 o'clock, அது மதியம் மட்டும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் லைவில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இதாக இருந்துச்சுனா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் வந்து அது வந்து நான் வந்து என்ன சொல்கிறது கண்டிப்பாக கடைபிடிக்கிறேன். ஸோ நான் வந்து உளராமல் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ கொடுப்பேன். நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல் இன் கண்ட்ரோல் எமோட் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க, கொடுத்துருக்கானுங்க. பட் இது என்ன நினச்சுனா அது ஃப்ரீயாக கொடுப்பானுங்க, என்ன சொல்கிறது ஒரு சின்னதாக ஒரு ஈவெண்ட் நினச்சேன், மோக்கோட ஈவெண்ட் நினச்சேன், பட் வந்து இது ஒரு டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட் தான். பட் இது எப்படி ஸ்பின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமான தெரியல, நான் அது சத்தியமான புரியல அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்டார்கில் வந்து 5 ஒரு ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எமோட்டு ப்ளஸ் வந்து என்னென்னா 2 கன் கிரியேட்டு, ஒரு டைமண்ட் ரைடு வச்சுரு, ஒரு மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்டாக ரொம்ப வேகமாக பேசலாம், கொஞ்சம் உள்ள இதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்பின் பண்ணும் போதும் இதில் இருக்கிற ஒரு ஐட்டம் உங்களுக்கு கிடச்சிரும், அது கிடச்சோன்னா ரைட் சைடில் ஒரு 4 ஐட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒரு மோக்கோ ஆர்க்கு, அப்புறம் அக்கோட ஸ்கின்னு, அப்புறம் இது நினைத்துலையே லூட் பாக்ஸ் ஆகுது, அடா கருமாந்திரமே, அதுக்குள்ள வந்து மோட்டர் பைக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஸ்கின்லாம் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஸ்பின் பண்ணால் இதுலேருந்து ஒரு ஐட்டம் மூவ் ஆகிட்டு இதில் இருக்கிற 4 ஐட்டத்தில் ஒரு ஐட்டம் வந்து இதில் ஆட் ஆகும். எனக்கு வந்து இங்கே வந்து பேர் நான் சொல்லுவாங்க ஆல் இன் கண்ட்ரோல் சொல்லிட்டு ஒரு எமௌண்ட் ஒன்று ஆட் ஆகிருக்கு. பட் இந்த எமௌண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் பார்க்கல, ஆக்சுவலாக ஆல்ரெடி தனியாக பார்த்துருப்பேன், பட் வந்து இதில் பார்க்க முடியல நான் லைவாக, சரி எமோ இதில் இந்த செக்ஷனில் இல்லை, சரி எமௌண்ட் செக்ஷனில் இருக்கும் அது போய் பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தா எமௌண்ட் செக்ஷனில் ஆட் பண்ண காணும் வைத்தியார பசங்கோ என்ன சொல்கிறதே தெரியல. ஸோ வந்து சிம்பிளாக வேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும், அந்த கீழே ஏன் காட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கின், இந்த ஸ்கின் தான் வெயிட் ஸ்கின், ஆக்சுவலாக இது வந்து மோக்கோ ஆர்க்கு சொல்லி வந்து அதுதான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. பட்டு மற்றபடி வேஸ்ட்டு என்ன சொன்னால் சிம்பிளாக எவ்வளோ டைமண்ட் ஆகும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இருங்க, ஆக்சுவலாக சிம்பிளாக என்ன கேட்டிங்கன்னா வந்து வேஸ்ட்டு, அதனால் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணாதீங்க. ஓகே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து ஃப்ரீயாமா, செகண்ட் ஸ்பின் வந்து 20 டைம்னு, தேர்ட் ஸ்பின்னுக்கு 40, அப்படியே ஃபோர்த்து மொத்தமாக கூட்டி பார்த்தா ஒரு 200 to 300 டைமண்ட் கிடைக்குதா. ஓகேங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 5 ஸ்பின் வரைக்கும் 200 டைமண்ட் ஆகுதுங்க, அதுக்கப்புறம் வந்து 6 to 400 அப்படின்னா வந்து எவ்வளோ 600 டைமண்ட் ஆகும் டோட்டலாக, 600 டைமண்டுக்கு அக் ஸ்கின்னுக்கு, ஐயோ உலகது அக் ஸ்கின்னு, அப்புறம் வந்து இந்த அந்த எமோட்டு, அப்புறம் அந்த அந்த ஆர்க்கு, ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நான் ட்ரை பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்து வேறு ஏதாவது ஈவெண்ட் வந்திருக்கான் செக் பண்ணி பார்த்தா வர எந்த ஈவெண்ட்டுமே வரல. ஸோ வழக்கம்போல் இன்றைக்கான எஸ் ஈவெண்ட் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து வழக்கம் போல் ஐயோ உளுருதப்பா அப்படின்ற மாதிரி அந்த அப்கமிங் அந்த பண்டல்ஸ் மட்டும் பார்த்துருவோம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே அந்த பண்டல்ஸுக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கின்னு பார்த்து என்னென்னு தெரியல, ரொம்ப உலகுது எனக்கு சத்தியமாக தெரில, பாருங்கள் எல்லாம் கணக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ வந்து இதுதான் நான் காட்டுற பண்டல்ஸ் வந்து அப்கமிங் வளர்க்குற பண்டல்ஸ், ஆக்சுவலாக வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ரகரகரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ வரப்போது எப்படி வரும்போது சத்தியமாக தெரியல, தெரிஞ்சால் கூட சீமாக அப்டேட் பண்ணிடுறேன். நான் காட்டுற பண்டலை மட்டும் பார்த்துட்டேன், இதில் வந்து எதிராக பெஸ்ட்டுன்னு கேட்டேன் சத்தியமாக எதுவுமே தெரியல, அந்த எதுவுமே அந்த அளவுக்கு தெரியல எனக்கு, எல்லாம் ஓகே தான் இருக்குது. ஸோ இந்த பண்டல்ஸும் காட்டுற பாருங்க, ஒரு டிஷர்ட்லாம் கொடுக்குறாங்க, ஆக்சுவலாக கிரிக்கெட் டிஷர்ட் மாதிரி இருக்குது, ப்ளஸ் வந்து ஏகப்பட்ட பண்டல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, இதில் வந்து மேக்ஸ் லீக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக வந்து மேக்ஸ் லீக்ஸ்னால்
எதை பேஸ் பண்ணி ஒருவேளை என்ன சொல்கிறது அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அதுக்கான ரீக்ஸ்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு லாபி, ஆக்சுவலாக இந்த லாபி பார்த்துக்கங்க, இது வந்து தீபாவளி வரப்போதா எதுக்கு வரப்போதுனா ஹலோவீனா, ஓகேங்க, சாரிங்க தீபாவளின்ட்டு ஓகே. ரெண்டுமே மேக்ஸ் என்ன சொல்ல மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தீபாவளிக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து வழுக்கலாம் ஏற்றுவோம், ஹலோவீனுங்க ஏற்றுவானுங்க போலது சத்தியமானு தெரியாது. ஸோ பேக்ரவுண்டில் ஒன் செகண்ட் சொல்கிறேன், பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, தயவு செஞ்சு அதை கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் கண்டுக்காமல் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கங்க. இதுதான் நெக்ஸ்ட் வர லாபியாமா, ஆக்சுவலாக இது சத்தியமாக வேலையால் வைத்தன மாதிரி ஹலோவீனுக்கு வரப்போன்னு சொல்லியிருக்காங்க. பட் சாரிங்க, இது வந்து பாசிபிளி தீபாவளி தான், தப்பாக உழைட்டேன், நமக்கு தீவாளி தான் வரப்போகுது. ஏன்னா தீபாவளிக்கு தான் வந்து நம்ம வழுக்கலாம் வீட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதனால் தீபாவளி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த லாபியும் வந்து வேலையால் வைத்தன மாதிரி இது எப்படி சொல்லி கம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு குளோவல், இதான் ஃபைனல் அப்டேட், இந்த அப்டேட்டோட முடிச்சுக்கிறேன். இந்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோவால் ஃபஸ்ட்டு பாருங்கள், வேறுனால வெயித்தனமாக இருக்குது. இது ஒரு சுவர் மாரி இருக்குது பார்த்தீங்கன்னா, வால், ஆக்சுவலாக வந்து க்ளோ வால், வால்னால் வந்து ஒரு சுவர் தான் வால்னு சொல்லுவாங்க. அந்த சுவரையும் கொண்டு வந்துட்டானுங்க, செங்கல் வச்சு கட்டின ஒரு சுவர் தான் இது. இதில் ட்ராயிங்லாம் ஒரு பண்ணிக்கிறாங்க, சத்தியமாக வேறுனால விரித்தமாக இருக்குங்க. சத்தியமாக இதெல்லாம் வந்து நார்மலாக கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்ச வரைக்கும் இது உண்மையான வாளானே அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குது. பட் வந்து உண்மையான ஒரு வால் தான், பட் எப்படி வரப்போகுது எப்போ வரப்போகுதுன்னு சத்தியமாக தெரியல. தெரிஞ்சு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணேன், ஏன்னா நானும் அதை தான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சு, இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த க்ளோவல் அப்படின்னு சொல்லி கீழே கம்மி. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், ஆக்சுவலி க்வெஸ்சன்லாம் கிடையாது, ஆக்சுவலாக இது ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு போஸ்ட்டில் பார்த்தேன். யுவர் பர்த்டே இஸ் ஒரு யுவர் பர்த்டே சாரி பர்த் டேட் இஸ் யுவர் கன்னாமா, ஓகே, உங்களை டே ஆக்சுவலாக வந்து மந்த்து வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கன்று சூஸ் பண்ணுறாங்கம்மா. என்னோட மந்த் வந்து செப்டம்பர், எனக்கு வந்து போகிற எம்பியோட கிடச்சிருக்கு, உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னு சொல்லிட்டு கீழே கம் பண்ணுங்கள். ஸோ பாய்ஸ் கேஸ் அந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல், பாய் பாய்.